ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஐ மற்றும் டெக்னிக்கல் எஸ்ஏ ஒரு ரெஃபரன்ஸ் புக்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸாம் ஈஸி சேனல். இந்த சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து டிஸ்கிரிப்ட் அண்ட் கண்டினியூஸ் ரெண்டுக்கும் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து டிஸ்கிரிப்டில் மட்டும் பார்க்கலாம், டிஸ்கிரீட்டில் மட்டும் பார்க்கலாம். அதில் வந்து பைனாமியல் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். இதில் வந்து மூணு இருக்குது, பைனாமியல், பாய்சன் அண்ட் ஜியோமெட்ரிக்னு மூணு இருக்குது. இதில் பைனாமியல் மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். அதோடய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இதில் வந்து பீன்றது வந்து சக்ஸஸ், கியூன்றது வந்து ஃபெயிலியர். இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னா, நம்ம ப்ராபபிலிட்டிலே பார்த்துருக்கோம், சக்ஸஸ் ப்ளஸ் ஃபெயிலியர் ஈக்குவல் டு ஒன். அப்போ பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஒன். இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இதில் வந்து எக்ஸுன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க கொஷின்ஸ், நம்ம கேட்குற கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ ஒரு 10 பால் இருக்குது, அதில் வந்து எக்ஸாக்டாக வந்து 3 பால் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த 3ன்றது தான் வந்து எக்ஸு. அப்புறம் இந்த என்ன்றது வந்து ஒரு ஃபைண்ட் வேல்யூ, அது வந்து டோட்டல். இப்போ 10 பால் சொன்னோம்ல, அதில் வந்து 10ன்றது தான் வந்து என்னன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த 1000%, 10 பென்ஸ், 20 பால்ஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்ன. பீன்றது வந்து சக்ஸஸ், நம்பர் ஆஃப் சக்ஸஸ். கியூன்றது வந்து ஃபெயிலியர். இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஒன். எக்ஸுன்றது வந்து அந்த கொஷினில் லாஸ்ட் லைன். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள மீனோட ஃபார்முலா என்னென்னா, என் இன்ட்டு பி, வேரியன்ஸுக்கு என் இன்ட்டு பி இன்ட்டு கியூ, என்பி கியூ. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ரூட்டு. எப்பயுமே வந்து வேரியேஷனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ரூட் ஆஃப் என்பி கியூ. இதோட மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. எம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ ஆஃப் இ பவர் டி எக்ஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் பி இ பவர் டி த ஹோல் பவர் என். இப்போ இதில் சம் பார்க்கலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டையை வந்து த்ரோ பண்ணையில் லார்ஜ் நம்பர் ஆஃப் நிறைய தடவை த்ரோ பண்ணையில் ஒரு செட் ஆஃப் 8, ஒரு செட் ஆஃப் 8 தடவை த்ரோ பண்ணுறதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 or 6, 5 இல்லைனா 6 வந்து அந்த டையில் விழுகிறதுக்கு என்ன என்ன ப்ராபபிலிட்டின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அந்த செட்டில், அந்த 8 செட் இருக்கிறதுல எக்ஸாக்டாக 3 வந்து சக்ஸஸ் கிடைக்கணும். அதாவது 3 டைம்ஸ் வந்து 5 இல்லைன்னா 6 வந்து விழுகணும். இந்த 8 தடவை த்ரோ பண்ணுறப்ப 3 டைம்ஸ் வந்து 5 இல்லைன்னா 6 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ சொல்யூஷன் போட்டு பி வந்து என்னது சொல்லியிருக்காங்க, 5 இல்லைன்னா 6 வந்து கிடைக்கிறது தான் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு டையை வந்து த்ரோ பண்ணையில் நம்மளுக்கு வந்து 5 கிடைக்கணும்னா 1/6 ஸ்பேஸ் இருக்கும், அதில் வந்து 5 விழுகணும்னா ஒரு தடவை தான் விழுகும் பாசிபிள். ப்ளஸ் ஆர் கொடுத்துக்கறனால ப்ளஸ் 6 கிடைக்கணுனாலும் 1/6 தான். ஸோ ஆன்சர் வந்து 2/6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/3. அப்போ பி ஈக்குவல் டு 1/3. இப்போ வந்து கியூ கண்டுபிடிச்சிடலாம். பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1னு சொல்லியிருக்கோம். அப்போ கியூ ஈக்குவல் டு 1 - p. அப்போ கியூ ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது 1 - 1/3. அப்போ
2 by 3. Q வந்து 2 by 3. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா px 3 times வந்து success கிடைக்கணும். அப்ப 3 times success கிடைக்கணும்னா p of x வந்து x வந்து 3. p of capital x equal to 3 னு கண்டுபிடிக்கணும். இதுல வந்து n ன்றது வந்து இங்க set of 8 னு கொடுத்திருக்காங்க. அப்ப small இது வந்து small n equal to 8. 8 times number of times தான் வந்து n னு சொல்வாங்க. So n equal to 8. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். n cx p power x q n minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணா n வந்து 8, 8 c 3 into p வந்து 1 by 3 the whole cube q வந்து 2 by 3 n வந்து 8 minus 3 வந்து 5. ஸோ இதை வந்து 8 × 7 × 6 3ன்றனால ஃபேக்டோரியல் எடுத்தோன்னா அடுத்து 3 × 2 × 1 × 1/3 × 1/3 × 1/3 × 2 power 5 by 3 power 5. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 2 சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்து 0.273. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இது வந்து 8 தடவை பண்ணுறப்ப நம்மளுக்கு அதில் 3 வந்து சக்ஸஸ் கிடைக்கிறக்கூடிய ரேட் வந்து என்னென்னா 0.2573. இதான் ஆன்சர் வந்து. அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன். மீன் வந்து கொடுத்துருக்காங்க 4, வேரியன்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மீனுக்கு வந்து ஃபார்முலா தெரியும், மீன் ஈக்குவல் டு என்பி. என்பி வந்து எவ்வளவு, 4. வேரியன்ஸ் வந்து என் PQ equal to 3. இதை வந்து சம் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ வேரியன்ஸ்லேருந்து 2லேருந்து டிவைடட் பை 1 பண்ணுறப்ப NPQ டிவைடட் பை NP ஈக்குவல் டு 3/4. இப்போ NP கேன்சல் ஆகிடும். அப்போ P ஈக்குவல் டு த 4 P ஈக்குவல் டு 3/4. அப்போ நம்மளுக்கு P கிடச்சிருச்சு, இது Q கிடச்சிருச்சு. P வந்து 1 minus Q. அப்போ 3/4 ஈக்குவல் டு 1/4. அப்போ P வந்து 1/4. இப்போ N கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு P வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 1/4. இப்போ N வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப N ஈக்குவல் டு 4/P. தட் மீன்ஸ் 4 × இங்கே வந்து 1/4. அப்போ இங்கே ரெசிப்ரோக்கல் இருக்கப்போ 4 மாறிடும். ஸோ n equal to 16. இப்போ வந்து நம்ம இந்த பாலினாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCX P பவர் X Q பவர் N மைனஸ் X. இதில் வந்து என் வந்து 16, எக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து பி 1/4 த ஹோல் பவர் எக்ஸ் 3/4 16 minus x. இதுதான் வந்து இதோட பாலினாமியல். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, ஒரு பல்பு எலக்ட்ரிக் பல்பு வந்து 10% வந்து டிஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அது ரேண்டமாக வந்து 20 எடுக்கிறப்ப அதோட ப்ராபபிலிட்டி, எல்லாமே எல்லா பல்பும் வந்து குட் பல்பாக கிடைக்கிறதுக்கும்
அட்மோஸ்ட் வந்து 3 வந்து டிஃபெக்டாக இருக்கணும், இல்லைனா எக்ஸாக்ட்லி 3 வந்து கிடைக்கணும்னு 3 இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு டிஃபெக்ட் வந்து 10%னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்பர் வந்து என் என் ஈக்குவல் டு 20, டிஃபெக்ட் வந்து பி ஈக்குவல் டு 10/100. இப்போ நம்ம பி கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ கியூ கண்டுபிடிக்கலாம். கியூ ஈக்குவல் டு 1 - 0.1, அப்போ வந்து 0.9 வந்து கியூ, 0.1ன்றது வந்து பி, என் வந்து 20 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இது சம் பார்க்கலாம். இப்போ 1 ஈக்குவல் டு ஆல் ஆர் குட் பல்ப்ஸ், எல்லா பல்பும் வந்து குட்டாக இருக்கணும்னா டிஃபெக்ட் வந்து என்னவாக இருக்கும், டிஃபெக்ட் வந்து 0 இருக்கும். ஸோ பி ஆஃப் ஜீரோனா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் வந்து 0, எக்ஸ் வந்து 0னா 20, இங்கே என் வந்து 20 சி 0, பி வந்து எவ்வளவு 0.1 - 0, கியூ வந்து 0.9 20 - 0. அப்போ 20 சி 0ன்னு இருந்ததுன்னா 1 தான் வேல்யூ, இப்போ பவரில் 0 இருந்தாலும் 1 தான். இங்கே 0.9 - 20, இதை சிம்பிளிஃபை பண்ணால் பி ஆஃப் 0 ஈக்குவல் டு 0.1216, இது ஆன்சரு. அடுத்து வந்து ரெண்டாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட், அட்மோஸ்ட்ன்ற யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்மோஸ்ட்னா எப்பயுமே வந்து பி ஆஃப் அட்மோஸ்ட் 3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கணும். இதான் அட்மோஸ்ட்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போனா பி ஆஃப் 0 ப்ளஸ் பி ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2 ப்ளஸ் பி ஆஃப் 3, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து அட்மோஸ்ட். இப்போ கண்டுபிடிக்கலாம் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு பி ஆஃப் 0க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே வந்து 0.1216. பி ஆஃப் 1க்கு வந்து இந்த இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் போதும், 20 சி 1.1 - 1 இன்ட்டு 0.9 - 20 - 1 வந்து 19 ப்ளஸ் 20 சி 2, இது பி 2க்கு சி 2 பவர் 0.1 - 2 0.9 - 20 2 போச்சுனா 18 ப்ளஸ் 20 பி 3க்கு 3.1³ இன்ட்டு 9 - 17. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.1216 ப்ளஸ் இதுக்கு வந்த ஆன்சர் வந்து 0.27 ப்ளஸ் 0.285 ப்ளஸ் 0.19, இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0.8666. அப்போ அட்மோஸ்ட்டுக்கு வந்து பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 0.866, இது ஆன்சரு. இப்போ மூணாவது இது வந்து எக்ஸாக்ட்லின்னு கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம், எக்ஸாக்ட்லினா எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ பி ஆஃப் 3 மட்டும் கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் 3 இங்கே எழுதியிருக்கோமா, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இது எழுதிக்கலாம். 20 3 சி 0.1 / 3 இன்ட்டு 0.917, இதோட வேல்யூ வந்து 0.19, இந்த ஆன்சர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.